கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக 8 பேரிடம் சிபிசிஐடி விசாரணை. ஆலை உரிமையாளர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தனால் கலந்த சாராயத்தை ஆய்வுக்கு அனுப்ப முடிவு. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. ஊராட்சிகளுக்கு உள்ள சலுகைகள் பறிபோகும் என 500க்கும் மேற்பட்டோர் மனு கொடுக்கும் போராட்டம். நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முதல் நாளிலேயே மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுத்த இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள். நாடாளுமன்றத்திற்கு ஊர்வலமாக சென்ற இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி முழக்கம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே வன்னியர் உள் ஒதுக்கீடு வழங்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிப்பு. விஷச்சாராய விவகாரத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் முழக்கம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பிறகே மேல்முறையீட்டு மனு மீது முடிவெடுக்கப்படும் என நீதிபதிகள் அறிவிப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதல். கட்டாக வெற்றி நெருக்கடியில் ஆஸ்திரேலிய வீரர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.